குரு சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 13/4/2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660491021 மற்றும் 9342886866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துருக்க அன்பான செல்லங்கள், அது மட்டுமல்ல எனக்குள் கலந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லாவளவும் பெற்று பெருவாழ் வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து புதுசாக உங்களுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்ன ஏஞ்சல்ஸை பற்றிலாம் பேசியிருக்கோம் இல்லையா? 12 ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய இஜிப்சியன் காட்டோஸ் இருக்கவங்களெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். இன்றைக்கி வெரி பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸை பற்றி பேச போகிறோம். அது யாரு அப்படின்னா ஆர்கேஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியில் தான் அவங்க, அப்படிலாம் கிடையாது. ஆர்கேஞ்சல்ஸ் பொதுவானவங்க, அவங்க வந்து கடவுளின் தூதர்கள். 72 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அதில் கடவுளின் தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, த மேஜிக்கல் ரொட்டீன்ஸ் அப்படிம்பாங்க. எதுனாலும் சரி, அவங்க மேஜிக்கலாக, அதாவது ஒரு வியக்கத்தக்க விதத்தில் மேஜிக்கல்னால் அவங்களுக்கு அட் மேஜிக் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மேஜிக்கலாக நமக்கு செய்யக்கூடியவங்க இந்த ஏஞ்சல்ஸு. அப்புறம் ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும், புரிஞ்சிச்சா? இவங்க நமக்கு தேவைக்கு நம்ம கூப்பிட்டோம்னா தான் என்ன கேட்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேர் இருக்குது, இந்த பேரை நீங்கள் எப்படி வந்து அவள் கூப்பிடாமல் இதெல்லாம் என்ன இப்படி கூப்பிட்டா வருவாங்களா, அது எப்படி வருவாங்கன்னா, ஏன் இப்போ நான் இருக்கேன் சக்திவேல் அப்படின்னு சொன்னால் எத்தனை சக்திவேல் இருக்காங்களோ அவங்களாம் என்னை எடுத்து பார்ப்பாங்க, உண்டா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஏஞ்சல்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப அந்த ஏஞ்சல் உங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க. எப்படி ஆவாங்கன்னா, அதுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது, நான் இப்போ சொல்லித்தரப்பாறேன். ஆச்சா, நம்ம தேவை தகுந்த மாதிரி அந்த ஏஞ்சல்ஸை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா நடக்கும். நம்ம எத்தனையோ ரிஷிமார்கள், இப்போ வந்து புராணங்கள் எழுதினவங்க யாரெல்லாம் யார், நம்ம வந்து வியாசர் இல்லையா, அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ வியாச முனிவருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, அகஸ்தியருக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. அவங்கள போல தான் இவங்களும் ரொம்ப பவரானவங்க இந்த ஆர்கேஞ்சல்ஸ்னு சொல்கிறவங்க. இவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு அடுத்த ரீதிக்கே வந்துடுறாங்க. இட்ஸ் இஸ் நாட் லைக் தட் அவங்க வந்து அவங்கள போல வந்து தியானம் பண்ணி அபதம் பண்ணி மந்திரங்களை பேசி அப்படிலாம் கிடையாது. இவங்க ஸ்ட்ரெயிட் கடவுள்கிட்ட அப்படியே கடவுள் தூதர்கள், கடவுளுடைய அத்தனை சக்தி அவங்க கையில் வச்சுட்டு இருப்பாங்க இந்த ஏஞ்சல்ஸுங்கிறவங்க, புரிஞ்சிச்சா? ஒவ்வொரு ஏஞ்சலையும் வந்து கொடுறப்ப அதுக்கு ஒரு சிஜில் இருக்கும். அந்த சிஜில் அப்படின்னா அவங்கள வந்து அதை வந்தீங்கன்னா அவங்களுடைய பவர் கிடைக்கும். ஏன் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், இன்னைக்கு நான் பேச போனேன் அவங்களோட செஞ்சு எங்கள்கிட்ட நாங்கள் பண்ணி முதலே வச்சுருக்கோம், புரிஞ்சிச்சா? அப்போ ஒவ்வொரு ஏஞ்சல் ஃப்ரீக்குவன்சிக்கும் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்புறம் தொடர்பு கொண்டோம்னா நம்ம மந்திரங்களில் அந்த மந்திரங்களில் சொல்லி பண்ணுறப்ப நம்ம எங்கேயோ போயிடலாம், நம்ம வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிற ஏஞ்சல் வந்து கேப்ரியல். கேப்ரியல்ங்கிறவரை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ ஆர்கேஞ்சல் கேப்ரியல்னாலே என்னன்னா, ஹீப்ரூ மொழியில் வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஹீப்ரூஸில் ரொம்ப யூஸ் பண்ணாங்க. கடவுளின் சக்தி அவர், அதாவது லெஃப்ட் சைட் சக்தி அவர். ஏன்னா நம்ம எனக்கு அவங்க வழக்கை மாதிரி பார்க்குறோமே, இவர் இடக்கை மாதிரி, தெய்வங்களுக்கு இடக்கை மாதிரி இருக்கிறவர், லெஃப்ட் சைடில் இருக்கிற சக்தியானவர் இவர். சரி, இவர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்மளுடைய உத்வேகத்துக்கு, அப்புறம் நம்மளுடைய கற்பனை திறனுக்கு, நம்மளை உருவாக்கத்துக்கு. நீ என்னென்னலாம் நினைச்சிங்க அதை உருவாக்குறதுக்கு அவர் நம்மளை வந்து இது பண்ணுறாரு. அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு கேப்ரியல், புரிஞ்சுதா? அப்புறம் குழந்தை வளர்ப்புக்கு, புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் பேச போகிறீங்க இல்லை, உங்கள் மன நோய்களை தீர்க்கறதுக்கு அவர் இது பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன், நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, நான் பேச உங்களுக்கு புரியணும்னு நினச்சி நான் பேசுகிறேன், இது மாதிரி நான் கேப்ரியல் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அவங்க புரிஞ்சுக்க போகல, ஓ இது அவங்களுடைய தூதர், அவருக்கு இவ்வளோ இருக்குது, அவருக்கு ஸ்ட்ரைட்டாக பவர் வந்திருக்கு. அவர் வந்து ஒரு வாழ்க்கையில 7 ரேஸ் ஒன்று உண்டு நம்ம உலகத்தில், அந்த 7வது 4வது ரேக்கு வந்து தலைமையானவர் கேப்ரியல், புரிஞ்சிச்சா? அப்போ 7 ரே இருக்குது,
நீங்க வித்யாரெல்லாம் கேள்விப்படுறீங்களா, அந்த மாதிரி ஏழு ரேல நீங்க இந்த ஏழுல நாலாவது ரேக்கு தலைமையானவர் யாருன்னா கேப்ரியல் அப்படின்னு. அப்ப எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்காங்க பவர்ஸ் இருந்திருக்கு. அப்படி இப்ப நான் உங்களுக்கு பவர் எடுத்து கொடுக்க அதை யூஸ் பண்ணிக்க போறது உங்க சாமர்த்தியம் புரிஞ்சா கண்ணுங்களா. இப்ப அவருக்கு என்ன கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட் இல்ல சக்கரா வந்து இந்த சக்கரா ப்ரோ சக்கரா ஆச்சா. அடுத்தது நாள் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை அவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப பவர். அப்புறம் ஒயிட் குவார்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒயிட் குவார்ட்ஸ் ஒயிட் குவார்ட்ஸ் ஒயிட் குவார்ட்ஸ் இந்த இருக்கு ஒயிட் குவார்ட்ஸ் இந்த இருக்கு ஏஞ்சல் ஒயிட் குவார்ட்ஸ். அப்படியே இந்த ஒயிட் குவார்ட்ஸ் ஒரு ஏஞ்சல் வாங்கி நான் கேப்ரியல் ஹிஸ் கேப்ரியல் அப்படின்னு நினைச்சு நாலு 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 அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு மேலே கூட நாலு நாலு எழுதிடலாம். இந்த நாலு நாலு நம்பர் போட்டிங்கன்னா அது கேப்ரியலுடைய எண்ணுன்னு அர்த்தம். கேப்ரியல் அழைக்கிறப்பயே நீ ஹக் தா யா ஹா நீ ஹக் தா யா ஹா அப்படின்னு கேபிரியல் கூப்பிட்டீங்கன்னா அந்த பவரை சொல்றீங்கன்னா கேபிரியல் கேபிரியல் அப்படி கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவார். நீ ஆ தா யா ஹா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அவர் உடனே அவங்களுக்கு சொல்லபடி கேட்பார். நீங்க எழுதிக்கணும் எழுதிக்கோங்க, ஏன்னா நாங்கள் வெளியில் எழுதி போ காட்ட மாட்டோம். நீ ஆ டா யா ஹா அத தா அப்படின்னு சொல்லுவோம் தா டிஏ டபிள்யூ தா ஓகே. நீ ஆ தா யா ஹா திரும்ப சொல்ல எழுதிக்கோங்க. நீ ஆ தா யா ஹா இதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கேட்பாங்க. அப்ப இருக்கு சிஜில் என்ன அப்படின்னா சிஜில் இந்தா இருக்குது சிஜில் ஏப்ரியல் சிஜில் இந்தா இருக்குது. இதை பார்த்து நீங்க வரைஞ்சிக்கலாம். இதை அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சிக்கணும். இந்த சிஜிலை வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா அவரோடதுன்னு அர்த்தம். அப்படியே இல்லாட்டாலும் அவருடைய அத்தனை பவரும் இந்த ஸ்டோன்ல இருக்குது. இதை வந்து நீங்க எனர்ஜினஸ்ல நாங்கள் வந்து ஏப்ரியல் மட்டும் இல்லை மற்ற எல்லா ஆர்கேஞ்சல் நாலு மணி ஏழு ஆர்கேஞ்சலுக்கு இங்க இந்த இருக்கு ஏழு ஆர்கேஞ்சல். இந்த ஏழு ஆர்கேஞ்சலுக்கும் உங்களுக்கு இது பவர் இருக்கு. இந்த ஏழு ஆர்கேஞ்சலும் ஒரு செட்டு. அந்த ஏழு ஆர்கேஞ்சலை நீங்க வச்சுக்கிட்டு என்ன வேணுமான வாழ்க்கையில பண்ணலாம். கேப்ரியல் இஸ் அ பவர்ஃபுல் ஏஞ்சல் தட்ஸ் ஆல். இட்ஸ் ஃப்ரம் த எங்க இருந்து வந்திருக்காப்புல கடவுளுடைய ஆசீர்வாதத்துல அப்படி டைரக்டாவே வந்து கேப்ரியல் வேலை செய்வார். நீங்க எப்படி உங்க மனது உறுதியா இருக்கிறதுக்கு உங்க திட்டங்கள் செயல்பாடாகிறதுக்கு அது மட்டும் இல்ல பழைய எண்ணங்கள் இருந்து விடுதலாகிறதுக்கு எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்கிறோம்ல மனசு எவ்வளவு கஷ்டப்படுது எத்தனையோ செய்ய நினைச்சேன் அந்த மனசு சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு நமக்கு கேப்ரியல் எப்படி கூப்பிடுறீங்களா ஒரு ஒயிட்டா கூப்பிடுறீங்க ஒயிட்டா கேப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. கேப்ரியல்னு கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க நான் இப்ப கூப்பிட பாருங்க கேப்ரியல இல்ல உங்களை சொல்லி கொடுத்துறேன். நீ அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி கூப்பிட்டு கேப்ரியல் ப்ளீஸ் கம் கூப்பிட்டீங்கன்னா சத்தியபூர்வமா யூ கேன் ஃபீல் த எனர்ஜி. கேப்ரியல்னா நாங்களா அப்படி பிடிக்கும் கேப்ரியல ஒயிட் லைட் அவ்வளோதான். ஒரு ஏஞ்சல் இந்த மாதிரி ஒயிட்ல வாங்கிக்கிறீங்க இந்த மாதிரி ஒயிட் குவார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செலினைட்லேயும் வந்து ஏஞ்சல் இருக்கு. இந்த ரெண்டில் இருக்க ஏஞ்சலில் எதை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒயிட் குவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் செலினைட் கொஞ்சம் அமுகும். அதனால ஒயிட் குவார்ட்ஸ் செலினைட் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். அது வந்து நம்ம பெற்றோட்டி பின்னாடி எல்லாத்தையும் பிடிக்கிறது இல்லை கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது செலினைட் ஏஞ்சல் வந்து தி பெஸ்ட் தி பெஸ்ட்டு. அது ஏன்னா ஒயிட் குவார்ட்ஸை வந்து வச்சுக்கிறது வந்து அதை வச்சுக்கிட்டு தான் அந்த நீங்கள் மந்திரத்தையும் சொல்லிட்டு கேப்ரியல் ஒன்றுமே மந்திரத்தையும் சொல்கிறாலும் பரவாயில்ல கேப்ரியல் ப்ளீஸ் உக்காம் ப்ளீஸ் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுங்க. மனசார கூப்பிட்டாலே உங்களுக்கு அந்த நிமிஷமே வந்து வேலை செய்யக்கூடியது யாருன்னா அது கேப்ரியல் புரிஞ்சிச்சா. அந்த வந்து என்ன பண்ணும் கொஞ்ச நேரம் மூச்சை வாட்ச் பண்ணி கேப்ரியலை கூப்பிடணும். கூப்பிட்டீங்கனாலே போகும். நான் இப்போ என்ன சொல்கிறேன் நீ ஆ தா யா ஹா எழுதி வச்சுக்கோங்க புரிஞ்சுதா. அவர் கூப்பிட்றதுக்கு இந்த இருக்கு சிஜில் இது வந்து உங்களுக்கு எனர்ஜினஸ்ல கிடைக்கும். யார் இருந்தாலும் கேப்ரியல் ஸ்டோன் வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் வாங்காதீங்க ஏதாவது வாங்கிருங்க எப்படி எப்படி நான் எல்லாத்தையும் பேச போறேன் வாங்கி வச்சுக்கோங்க புரிஞ்சா கண்ணுங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இது பண்றாங்க. அதனால தேவையானவங்க இதை விட வேண்டாம். முடியாதவங்க நீங்க இதை பார்த்து வரைஞ்சி வச்சுக்க வேண்டியதுதான் இல்ல. இதுல வர்றது கேப்ரியல் அப்படி போட்டுக்கன்னா சிஜில் ஆஃப் கேப்ரியல்னா சூப்பர் கண்ணுங்களா. இதெல்லாம் வெரி பவர்ஃபுல். நமக்கு தேவையில்லாத தொழில்கள் இருக்குது. இந்த தேவையில்லாத தொழில் வந்து பண்ணுறதுக்கு கேப்ரியல் உதவுவார்.
அதனால கனவுல வந்து பதில் சொல்லுவார். நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கனவுல கேப்ரியல் வந்திருக்காரு, அதுல ஒண்ணு டவுட்டே கிடையாது. கனவுல வந்து கேப்ரியல் வந்து பதில் சொல்லுவார். கேப்ரியல் ப்ளீஸ் கிவ் மீ தி ஆன்சர் ஃபார் சச். நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், நீங்க வந்து தமிழ்ல சொல்லுங்க. கனவுல வந்து எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, எங்கயா மாத்திக்கிட்டீங்க, பிரச்சனை இல்ல. ஆஹா, தீர முடியாத பிரச்சனை இல்ல, கோர்ட்டு கேஸு. போன கேப்ரியல கூப்பிடுங்க, கேப்ரியல கூப்பிட்டு பாருங்க. குழந்தை சரியா வளரல, மோசமான நிலைமை இருக்காங்கன்னா அப்ப கேப்ரியல கூப்பிடுங்க. மனச ரொம்ப சஞ்சலத்தினுடைய எல்லையில இருக்கிற சாமி அப்படின்னா அப்ப வந்து கேப்ரியல் அப்படின்னு கூப்பிடுங்க. புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, ஒயிட்டா இமேஜின் பண்ணுங்க, ஒயிட் குவார்ட்ஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பாச்சு பிளவர் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அது வந்து எப்படின்னா, கேப்ரியல் பாச்சு பிளவர் அப்படி கேட்கறான், இல்லைன்னா ஆர்கேஞ்சல் ஏழு பேருக்குமே இங்க பாச்சு பிளவர் இருக்கு. முக்கியமா முதல் ஏழு பேருக்கு நீங்க கேட்கணும், ஆர்கேஞ்சல் பாச்சு பிளவர் கொடுங்க, இல்ல கேப்ரியல் பாச்சு பிளவர் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடனே அனுப்பிச்சு வைப்பாங்க. இந்த இது எல்லாத்துக்கும் அது அப்படியே அந்த பவர் எடுத்து உங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சிச்சா பவர் எடுத்து அனுப்புவாங்க. கட்டாயமா கேப்ரியோட ஒவ்வொரு இதையும் நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியும். கட்டாயமா கேப்ரியோட வச்சுக்கோங்க, புரிஞ்சு சக்கரங்களா? ஏன்னா மனசு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்ம பேசுறது கூட வார்த்தைகள் வராது, என்ன வார்த்தை அது போடுறது, கரெக்டான வார்த்தை அதுக்கு கேப்ரியல் வராது. புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி கேப்ரியல் இஸ் த கிரேட் கிரியேட் அட்வைஸ் டு அஸ். புரிஞ்சா கணுங்களா? சோ கேப்ரியல் ஹெல்ப் ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா. பாய், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கணுங்களா.